எபிசோட் 8. அடுத்த நாள் அதிகாலை 2 மணிக்கே எழுந்த ரத்தியா தன் அருகில் படுத்து தூங்கும் தன் கணவனை பார்த்தவள், தூங்குறத பாரு ஆங்கிரி பேர்ட், தூங்கும் போது மட்டும் குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்க வேண்டியது, ஆனா முழிச்சிருக்கும் போது என்னமோ மூஞ்சில செவப்பு சாயம் பூசின மாதிரி சுத்த வேண்டியது என்று திட்டியவள் அவன் குட்டி மீசையை பிடித்து நன்கு இழுத்தாள். அதில் ஆ என்று கத்தியவாறு எழுந்து அமர்ந்த மகிழன் தன் முன் தன்னை முறைத்தவாறு இருந்த தன் மனைவியை பார்த்தவன், ஏய் எதுக்குடா என்னோட மீசையை பிடிச்சு இழுத்தா என்று கேட்டான். வேணும்னுதான் என்று முணுமுணுத்தவள், ஐயோ நான் வேணும்னாலும் இழுக்கலங்க, உங்க அழகான மீச மேல கொசு உட்காந்து உங்க முக்க கடிச்சிட்டு இருந்ததா, அதுதான் உங்க தூக்கம் களைய கூடாதுன்னு அதை எடுத்து விட்டேன் என்றாள் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு. அதை கேட்டு அவளை கண்கள் சுருக்க முறைத்த மகளின், ஓ நீ மீசையை பிடிச்சு இழுத்ததுக்கு அதுக்கு அந்த கொசுவை என்ன கடிச்சிருக்கலாண்டி, லூஸ் மென்டல், உன்னால என்னோட தூக்கமே போச்சு என்றான் கோபமாக கத்தி. ரித்திகா எழுந்து நின்றவள், என்னோட பிளானே அதுதானே என்றவள் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். அதை கேட்டு கதவை பார்த்து முறைத்த மகளின், என் கூட தானே வரணும், வாடி உன்ன போற வழியில ஏதாவது ஒரு குழியில தள்ளி விட்டுட்டு போறேன் என்றவன் மீண்டும் படுத்துக் கொண்டான். ரித்தியா வெளியே வந்தவள், என்ன திரும்பவும் படுத்துட்டாங்க என்றவள் அவன் அருகில் சென்று, மகளின் எழுந்திருங்க என்று அவனை பிடித்து உலுக்கினாள். ஏய் போடி எனக்கு தூக்கம் வருது என்றான் அவள் கையை தட்டிவிட்டு. அச்சோ நேரமாகுது எழுந்துக்கோங்க, இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும், நீங்க எழுந்து குளிங்க, நான் அம்மாவை எழுப்பி டீ போட சொல்றேன் என்றவள் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். எழுந்து போகும் அவளை முறைத்த மகளின், இம்ச இம்ச என்று கடுப்பாக கூறியவன் எழுந்து சென்று குளித்து முடித்து வந்து தன் தலையை துவட்டி கொண்டிருந்தான். ரித்தியா உள்ளே வந்தவள், மகளின் இந்தாங்க என்று அவன் முன் தீயை நீட்டினாள். அவளை பார்த்து முறைத்தவன் அவள் கையில் இருந்த கப்பை வாங்கியவன், ஏய் இங்க பாரு, காலையில போகும்போது தூங்கிட்டு வராத, அப்புறம் எனக்கும் தூக்கம் வந்துடும், அப்புறம் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுவேன் என்றான். அதை கேட்டு ரித்தியா திரு திருவென்று விழிக்க, என்னடி திருவிழாவில காணாம போன மாதிரி முழிக்கிற என்றான். அவனை பார்த்து பள்ளி காண்பித்த ரித்தியா, தூங்காம வரணும் அவ்வளவுதானே, நான் சொல்றப்ப எல்லாம் எனக்கு டீ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க, நான் தூங்காம வருவேன் என்றாள். அவ்வளவுதானே, சரி வாங்கி கொடுக்கற வந்து தோல என்றவன் டீயை குடித்து முடித்து கப்பை அவள் கையில் கொடுத்தவன், சரி கிளம்பலாமா என்று கேட்டான். ஆ போலாம் என்றவள் வேகமாக வெளியே சென்றுவிட்டு மீண்டும் உள்ளே வந்தவள் தன் பேகை தூக்கி கொண்டு, போலாம் என்றாள். வா என்ற மகளின் வெளியே வர ஹாலில் சக்திவேல், உலகரசி, தாரிகா மூவரும் நின்றிருந்தனர். மூவரிடமும் கூறிவிட்டு இருவரும் காரில் கோயம்புத்தூர் கிளம்பி சென்று கொண்டிருக்க ஊரில் இருந்து மெயின் ரோடு தான் வந்திருப்பார்கள். மகளின் எனக்கு டீ ஸ்நாக்ஸ் வேணும் என்றாள். ஏய் இப்பதானே கிளம்பிருக்கோம் என்றான் மகளன். ஆமா ஆனா எனக்கு தூக்கம் வருது, அந்த பேக்கரியில நிறுத்துங்க, அங்க டீ செம்மையா இருக்கும் என்றாள். அவளை முறைத்த மகளன், சரி வாங்கி கொடுக்கற என்றவன் வாங்கி கொடுத்து கிளம்ப அடுத்த 15 நிமிடத்தில் டீ ஸ்நாக்ஸ் வேண்டும் என்றாள். சரி என்று வாங்கி கொடுத்தான். அடுத்த 15 நிமிடத்தில் உடனே மீண்டும் கேட்டாள், ஏ இப்பதனடி வாங்கி கொடுத்த, என்ன நீங்க சாப்பிடுற விஷயத்துல எல்லாம் கணக்கு பாக்குறீங்க, பொண்டாட்டிக்கு இதை கூட வாங்கி தர மாட்டீங்களா என்று கோபமாக கேட்பது போல ஆரம்பித்தவள் அவன் முறைப்பதை பார்த்து பவ்யமாக கேட்டாள். உன்னா என்று கடுப்பாக வண்டியை நிறுத்தி வாங்கி கொடுத்தவன் கிளம்ப திரும்ப 15 நிமிடத்தில் ஆரம்பித்தாள். இப்படியே 4 மணி நேரம் செல்ல, ஏய் நம்ம கிளம்புனதுல இருந்து இதோட 10 டே உள்ள இருக்கிட்ட, இதுக்கு மேல வாங்கி தர முடியாது, ஒழுங்கா வாய முடிக்கிட்டு என்ன வண்டி ஓட்ட விடு என்றான் கடுப்பாக. அவன் கடுக்கடுப்பு முகத்தை பார்த்து சிரித்த ரித்தியா, சரி சரி போதும், இன்னும் 2 டீ மட்டும் வாங்கி கொடுங்க, முறைக்காதீங்க, இப்போ இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்றவள், மகளன் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா என்றாள். டீய தவிர வர எது வேணாலும் கேட்டு தொல என்றான் கடுப்பாக. அவனை பார்த்து சிரித்தவள், இனிமே நீங்க வாழ்நாள்ல டீங்கிற வார்த்தையை கேட்டாலே டென்ஷன் தான் அவங்க போல என்றாள். மகளன் திரும்பி அவளை முறைக்க, சரி சரி முறைக்காதீங்க, டீ எல்லாம் வேண்டாம், இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க, அத்தை சொன்ன மாதிரி நீங்க சொந்தமா கம்பெனி வச்சிருக்கீங்களா என்று கேட்டாள். ஆமா என்றான் ரோட்டை பார்த்தவாறு. என்ன கம்பெனி வச்சிருக்கீங்க என்று கேட்டாள். கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன், டிஷர்ட், பேண்ட், லேடிஸ் டாப், லெகின்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்றான். ஓ சூப்பர், உங்க கம்பெனி நேம் என்ன
என்று கேட்டாள். மாதவி ஃபேஷன்ஸ் என்றான். அதை கேட்டு கண்கள் விரிய அவனை பார்த்த ருத்யா, அது உங்க கம்பெனி தானா? உங்க கம்பெனி விளம்பரம் நிறைய பார்த்திருக்கேன். தோ இப்ப நான் போட்டிருக்கிற லெகின் கூட உங்க கம்பெனியோடது தான். சார், உங்க கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு என்றாள். அவன் பக்கம் திரும்பி ஒரு காலை மடக்கி சீட் மீது வைத்து அமர்ந்தவாறு அவள் கூறியதை கேட்டு புன்னகை புரிந்த மகளன் தேங்க்யூ என்றான். ஆ, உங்க தேங்க்யூ எல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு 10 டாப், ஒரு 10 லெகின் மட்டும் குறைஞ்ச விலைக்கு கொடுங்க. நானும் மோனியும் வரோம் வாங்குறதுக்கு, ஆபீஸ் வர்க் என்றாள். அவளை திரும்பி பார்த்த மகளன் சரி வாங்கிக்கோ என்றான். நீங்க என்னோட கழுத்துல தாலி கட்டிட்டீங்க அப்படிங்கறதுக்காக ரொம்ப குறைஞ்ச விலைக்கெல்லாம் தர வேண்டாம். நீங்க 1 ரூபாய் லாபம் வச்சு கொடுங்க போதும், எனக்கு உங்க உழைப்பெல்லாம் வேண்டாம் என்றாள். அப்பா, எவ்வளவு பெரிய தாராள மனசு, 1 ரூபாய் லாபம். உங்களை மாதிரி எங்களுக்கு நிறைய கஸ்டமர் வந்தா நாங்க எங்கேயோ போயிடுவோம் என்றான். நன்றி நன்றி என்று பெருமையாக கூறினாள். அதை கேட்டு இருபக்கமும் தலையை ஆட்டிய மகளன் மென்டல் கருப்பி என்று முணுமுணுத்தான். ஏதாவது சொன்னீங்களா என்று கேட்டாள் ருத்யா. இல்ல, நான் ஏதோ சொல்லல என்றான் மகளன். சரி, இன்னொன்னு உங்ககிட்ட கேக்கட்டா என்றாள். வேண்டான்னு சொன்னா விடவா போற? கோவை போற வரைக்கும் உன் கூட தான் குப்பை குட்டி ஆகணும். உன்னோட அறிவைய கேட்டுதான் ஆகணும். கேளும், கேட்டு தொலையும் என்றான். அவனை செல்லமாக முறைத்த ருத்யா, நீங்க இப்படி சொன்னாலும் நான் கேப்பேன் என்றாள். அதுதான் கேட்ட தொலைன்னு சொல்லிட்டான்ல, கேளு என்றான். மகளன், உங்க மேரேஜ் லவ் மேரேஜ் தானே என்று கேட்டாள். அதை கேட்டு அவளை புரியாமல் மகளன் பார்க்க, ஐயோ சாரி, நம்ம மேரேஜ் பத்தி சொல்லல, இதுதான் திடீர் மேரேஜ் ஆச்சே. நான் கேக்குறது உங்களுக்கும் அந்த ஓடி போன பொண்ணுக்கும் நடக்க இருந்துச்சுல்ல அந்த கல்யாணம். ஏன்னா அம்மா அப்படிதான் சொன்னாங்க உங்க கல்யாணத்துக்கு நாங்க வரும்போது. அதான் கேக்குற, லவ் மேரேஜ் தானே என்று கேட்டாள். ஆமா என்றான் இறுகிய குரலில். ஓ, அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு ஏன் கல்யாணம் வேண்டான்னு ஓடி போனா என்று சந்தேகமாக கேட்டாள். அதை கேட்டு மகளன் எதுவும் பேசாமல் இறுகிய முகத்துடன் அமைதியாக காரை ஓட்ட, மகளன் உங்ககிட்டதான் கேக்குறேன், ஏன் அந்த பொண்ணு ஓடி போனா என்றாள். தெரியாது, கொஞ்சம் வாய மூடிட்டு வரியா? அவ ஏன் ஓடி போனனு என்கிட்ட கேட்டா? ஓடி போனால, போய் அவகிட்ட கேள், போடி. இன்னொரு தரம் வாய திறந்த எதிரில் வர லாரி மேலேயே காரை கொண்டு போய் மோதிடுவேன் பாத்துக்கோ என்று கோபத்தில் கத்திய மகளன் காரை மின்னல் வேகத்தில் ஓட்டினான். கார் போகும் வேகத்தை பார்த்து ரித்யா கண்கள் இரண்டும் பயத்தில் விரித்து ரோட்டை பார்த்தாள். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? சரி, அந்த பொண்ணு போன் நம்பர் கொடுங்க, நானே கேக்குறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு காரணம் தெரியாம மா, ஐயோ லாரி என்று காது இரண்டிலும் கையை வைத்து கீழே குனிந்து ரித்யா கத்த, டமார் என்று சத்தம் கேட்டது.